பெங்களூர் லக்னோ அணிகளுக்கு இடையேயான போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் விராட் கோலியும் கௌதம் கம்பீரும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில வாக்குவாதம் நடந்தபோது கோலியும் கம்பீரும் ஆவேசமான வார்த்தைகளை உதிர்த்ததா ஒரு செய்தி நிறுவனத்திற்கு மோதலின் போது உடனிருந்த அணி நிர்வாகி ஒருவர் பகிர்ந்திருக்காரு. மோதலின் போது களத்துல என்ன சொன்னீங்க என்று கோலியிடம் கம்பீர் கேட்டதாவும், அதுக்கு நான் எதுவோ உங்களை குறிப்பிட்டு சொல்லாத போது நீங்க ஏன் குறுக்க வரீங்க அப்படின்னு கம்பீரிடம் கோலி பதிலளித்ததாகவும் தெரியுது. தொடர்ந்து தன்னோட அணி இழிவுபடுத்தப்பட்டு உள்ளதாகவும், அது என்னோட குடும்பத்தை இழிவுபடுத்துவது போன்றது என்றும் கோலியிடம் கம்பீர் காட்டமா கூறியதா கூறப்படுது. இதுக்கு அப்படின்னா உங்க குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு கம்பீருக்கு கோலி பதிலளிச்சதா சொல்லப்படுது. கோலியோட இந்த பதிலால மேலும் ஆக்ரோஷம் அடைஞ்ச கம்பீர், நான் உங்ககிட்ட இருந்து கற்க வேண்டுமா என கோலியிடம் கேட்டதா கூறப்படுது. நல்ல வாய்ப்பா ரெண்டு அணி வீரர்களும் இருவரையும் விலக்கி விட்டதால மோதல் பெருசாகல. கம்பீர் கோலி இடையிலான இந்த வாக்குவாதம் ரசிகர்களை முகம் சுளிக்க வச்ச நிலையில இருவருக்கும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கண்டனம் தெரிவிச்சு வராங்க.